பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், யாருன்னு பாரு. சரிங்க. அண்ணே, 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 அக்கா வராங்கண்ணே, பொற்கொடி அக்கா வராங்கண்ணே. இப்ப அவங்க ஏன்டா இங்க வரணும் தெரியலண்ணே. ஏய், என்ன வேலை பண்ணி தொலைச்சிருக்க? அந்த கலெக்டர் என் பொண்டடிய தூக்கிட்டு இல்லைன்னு சொல்றா, அதான் நான் இவ்வளவு தூக்கிட்டேன். வேற வழி இல்ல, என் பொண்டாட்டிய திரும்ப அனுப்பிதானே ஆகணும். பைத்தியக்காரா, பைத்தியக்காரா! இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதா உனக்கு? இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நாம பண்ணதுக்குதான் அவ சின்ன பொண்ண கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கா. இப்ப நீ இவ்வளவு கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. இந்த விஷயம் மட்டும் அந்த கலெக்டருக்கு தெரிஞ்சது. என் பொண்ண ஏதாவது பண்ண நீ என்ன பண்ணுவ? அவ வீட்டுல கைய வச்சிருக்கிற அவளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு என் சின்ன பொண்ணு ஒருத்திதான் இருக்கிறா. இப்ப அவளும் அவ கையில மாட்டிட்டு இருக்கிறா. உனக்கு உன் பொண்டாட்டிய காப்பாத்தணுங்கிற நினைப்பு இருக்குதா இல்லையா? கூமுட்டிங்களா, கூமுட்டிங்களா! அந்த கலெக்டர் ஒண்ணும் தனி ஆள் இல்ல, அவ கூட நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல இந்த பொண்ண கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வாங்க, போங்க. இல்ல, சின்ன பொண்ணு வராம இவ்வளவு நான் விட மாட்டேன். நீ பண்ற பைத்தியக்காரத்தனமான வேலையால என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். என்ன, நான் விளையாட்டா சொல்லிட்டு உனக்கு கடைசியா சொல்றேன், இதுக்கு மேல நீ அந்த கலெக்டர் பிரச்சனையில தலையிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எதை செய்யணுங்கிறத விட எதை செய்ய கூடாதுங்கிறது முக்கியம். இது ரெண்டுமே உனக்கு தெரியாதே, நீ முட்டா பைய தானே, அப்ப வாயும் கைய வச்சுட்டு சும்மா இருக்கணும். புரியுதா? என் பொண்ணே, நான் உன்னை உன் வீட்டுல விடுறேன், நீ என் கூட வா, வாங்கடா. உனக்கும் உன் மகளுக்கும் என்னைக்கு இருந்தாலும் ஏமன் நான் தாண்டி. இந்த ராவுகால ராஜப்பா கையால சாகர் அன்னைக்கு உனக்கு தெரியும் யாரு முட்டாள்னு. லதாக்கா, எல்லா சிசிடிவியும் செக் பண்ண சொல்லுங்க, ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது. அப்படியே எல்லா டோல்கேட்டையும் செக் பண்ண சொல்லுங்க. நமக்கு உடனே ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சே ஆகணும்க்கா. ஓகே மேடம். ஏ மேடம், நிஜமாவே கார்த்திக் தான் நம்ம பாப்பாவை காப்பாத்திருக்காரா? ஆமா மேடம், தமிழுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் மாஸ்டர் தான் வந்து காப்பாத்துறாரு. கண்மணி.
அம்மா கண்மணி நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் இல்லல? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா.